फ्रेंड्स எனக்கு தெரிந்த சமையல்ல புதினா சிக்கன் பார்க்க போறோம் அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி புதினா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கட்டி பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அரை லெமன் பாத்தீங்கன்னா நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் போட்டு கழுவி இருக்கேன் ஒரு மூணு லெக் பீஸ் வர மாதிரியும் ஒரு பெரிய பெரிய பீஸ் இந்த மாதிரி இந்த பீஸ்ல கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டு அரைச்சுக்கலாம் இப்போ அரைச்சு வச்சதெல்லாம் இதல ஊத்திடலாம் தேவையான அளவு salt chicken எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா mix ஆகுற மாதிரி பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அப்பதான் இந்த புதினா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நல்லா இந்த சிக்கன்ல ஒட்டி நல்லா புடிச்சுக்கும் நல்லா போட்டு பிரட்டி விட்டு உப்பு வந்து கரெக்ட்டா போட்டுக்கங்க அப்புறம் வேணும்னா அதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த புதினாலயே வந்து பேஸ்ட்லயே வந்து ஊறணும் இப்போ இது நல்லா ஊறட்டுங்க பாருங்க சிக்கன் நல்லா ஊறிருச்சு இப்போ இத செஞ்சிரலாம் இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் நிறையவே எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கங்க கறிலி கொஞ்சம் ஃபைனலா போடுறதுக்கு வந்து மல்லித்தலை நான் ஒரு ரெண்டு தக்காளியே இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அடுப்பு பத்த வச்சு வெச்சுக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாங்க தேங்காய் தான் செம டேஸ்ட் எந்த ஆயில் வேணாலும் ஊத்திக்கலாம் இருந்தாலும் தேங்காய் வந்து ஒரு ஃப்ளேவர்ல நல்ல வாசனமா சூப்பரா இருக்குங்க எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு நான் பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு 2 கிராம் ஒரு ரெண்டு பட்டை போடுறேன் ஒரு வெங்காயம் கருகப்பு தழை நல்லா போடுறேன் நல்லா வெங்காயத்தை வந்து பொன்னிறமா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த எண்ணெய் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன் ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இந்த டைமில் கரம் மசாலா பொடி ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சுங்க இந்த டைம்ல பாருங்க ஆச்சி நாட்டுக்கோழி பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க கரெக்டா எனக்கு அளவு தெரியங்கறனால நான் அப்படியே போடுறேன் நீங்க வந்து
ஒரு ரெண்டு ஸ்பூன் வெச்சு போட்டுக்கங்க இந்த மசால் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு இந்த டைம்ல இந்த சிக்கனை புதினா சிக்கன் ஊற வச்ச சிக்கனை நம்ம இதல போட்டுக்கலாம் செம டேஸ்டான புதினா சிக்கன்ங்க சூப்பரா இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க சிக்கனை புதினா பேஸ்ட்ல நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம் அந்த காரம் எல்லாம் அப்படியே ஏறட்டுங்க ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பாத்துறலாங்க பாருங்க அந்த சிக்கன்லயே தண்ணி விட்டு நல்லா இதாயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து புதினா சிக்கன் அரைச்சதுல அந்த தண்ணி மிக்ஸி கலவுன தண்ணி இருந்துச்சு இல்லீங்களா அத நான் இது ஊத்துறேன் இது நல்லா நான் நல்லா கொதிக்கணும்ங்க இந்த டைம்ல உப்பு காரம்லாம் பாத்துக்கலாம் சரியா இருக்குங்க கரெக்டா இருக்கு காரம் உப்பு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அந்த புதினாவும் அந்த தேங்காய் ஸ்மெல்லுக்கு செமையா இருக்குங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம மல்லி தழை தூவி போட்டு இறக்கிரலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா கொதிக்கிடுங்க நல்ல ஒரு கொதி வந்தவனியும் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ சிக்கன் எடுத்து பாத்தறலாம் நல்லா கொதிச்சிருச்சு சமையா வெந்திருச்சுங்க புதினா சிக்கன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பதத்தல வேணாலும் வெச்சுக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் ட்ரையா கொண்டறனால கொண்டறலாங்க இப்போ மல்லி தழை போட்டுறலாம் இந்த புதினா சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா வீட்ல செஞ்சு பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ